ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்போ பார்க்குறது A to Z டெக்னிக்கல் தமிழா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 10,000 ரூபாய்க்குள்ளே உள்ள டாப் 5 மொபைல்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ள மொபைல் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெட்மி அவங்க தரப்பில் லான்ச் பண்ணார் ரெட்மி 8A Dual. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து 6.22 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரியும் 18W Type-C போர்ட்டுள்ள சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் பேட்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து அவங்க பேர்லேயே கொடுத்துருக்க மாதிரி டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP ப்ரைமரியும் 2 MP வந்து டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகன் 439 சிப்ஸர் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு நார்மலான சிப்புன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு செகண்டரி ஃபோனாகவும் இல்லை சோஷியல் மீடியாஸ் கேம் விளையாடாமல் சும்மா நார்மலாக படம் பார்க்குறதுக்கு சோஷியல் மீடியா செக் பண்ணுறதுக்கு அந்தமாரி நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தால் இந்த மொபைலை நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்தோம் வந்து 2GB ரேம் தர 2GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து 7500 ரூபாய்க்கு வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல்னு நான் சொல்லுவேன், நீ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து ரியல்மி அவங்க தரப்பில் லான்ச் பண்ண ரியல்மி நார்சோ 10A அவைலபிளாக இருக்குது இந்த பட்ஜெட்டில். இந்த மொபைல் பார்த்தோம்னா வந்து 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளேவும் பேட்டரி பார்த்தோம்னா வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருவாங்க. 12 MP ப்ளஸ் 2 MP 2 MP கேமரா கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னு வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசர்னு பார்த்தோன்னு வந்து மீடியாட்டோட ஹீலியோ G70 ப்ராசர் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசர்னு பார்த்தோன்னா கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசர்னு சொல்லலாம். 9000 ரூபாய்க்குள்ளே ஒரு கேமிங்னா கேமிங் ஃபோக்கஸாக நான் மொபைல் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ 10A மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல்னு சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தோம்னு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி இந்த தேதியில் வந்து 332 வேரியன்ட் வந்து நமக்கு 9000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் உள்ள மொபைல் பார்த்தோன்னா சாம்சங் ஒரு தரப்பில் லான்ச் பண்ண சாம்சங் M30. என்னடா M30 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுறப்ப 16000 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இந்த மொபைல் பார்த்தோன்னா வந்து 6.4 இன்ச் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே உள்ள ஒரே மொபைல் இந்த மொபைல் தான் சொல்லுவேன். பேட்டரின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு டைப் சி போர்ட்டோட. இந்த மொபைலோட கேமரா பார்த்தோம்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP ப்ரைமரி ப்ளஸ் 5 MP ப்ளஸ் 5 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசர்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எக்ஸினோஸ் 7904 அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் ப்ரொசர்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நிறைய படம் பார்ப்பீங்க, சோஷியல் மீடியாஸ் மட்டும்தான் செக் பண்ணுவீங்க, கால்ஸு இதுக்கு தான் இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்சங் M30 வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது வந்து கேமருக்கான மொபைல் கிடையாது, சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மொபைல். இந்த மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் அன்லாக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து 10000 ரூபாய்க்கு இன்றைக்கி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சார் நெக்ஸ்ட் அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா நமக்கு வந்து ரியல்மி ஒரு தரப்பில் லான்ச் பண்ணால் ரியல்மி 5A. இந்த மொபைல் பார்த்தா நமக்கு வந்து 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளேவும் 5000 mAh பேட்டரியும் கேமரா பார்த்தோன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருவாங்க. 12 MP ப்ரைமரி 8 MP அல்ட்ரா வைட் 2 MP ப்ளஸ் 2 MP கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. இந்த மொபைல் பார்த்தோன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ப்ராசஸர் சொல்லலாம். கேமிங் வந்து இந்த கேமில் வந்து இந்த ஃபோனில் வந்து கேமிங் வந்து கொஞ்சம் நல்லா விளாட்லாம். இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் அன்லாக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து 10000 ரூபாய்க்கு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா வந்து மோட்டோ அவங்க தரப்பில் லான்ச் பண்ண G8 பவர் லைட். இந்த மொபைல் பார்த்தவங்க வந்து 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தவங்க வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 16 MP ப்ரைமரி ப்ளஸ் 2 MP ப்ளஸ் 2 MP கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ப்ராசர் பார்த்தோம்னா நமக்கு வந்து மீடியா டெக் ஹீலியோ P35 ப்ராசர் கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி லைட் அந்த மாதிரி கேம்ஸ் விளாடலாம். பப்ஜி வந்து விளையாட முடியாது, இது அவ்வளோ பெரிய ப்ராசர் கிடையாது. நீங்கள் படம் பார்க்குறீங்க, படம் பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியா செக் பண்ணுறதுக்கு, காஸ்ட் பேசுறதுக்கு ஒரு செகண்டரி ஃபோனாக இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் மொபைல் மோட்டோ G8 பவர் லைட். இந்த மொபைலோட இன்னைக்கு தேதியில் வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட் வந்து 9500 ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல அவைலபிளாக இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் பார்த்தா நமக்கு இந்த விவோ தரப்புலேருந்து எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விவோ U10 இந்த பட்ஜெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.35 inch வந்து HD+ டிஸ்பிளேவும் 5000mAh பேட்டரி USB கேபிள் 18W சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தா நமக்கு வந்து ட்ரிப்புள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க 13.8 2. ஃப்ரண்ட்டில் பார்த்தா நமக்கு வந்து 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசர்னு பார்த்தா நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகனோட 665 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளாக இருக்குது. எனக்கு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு விவோ மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட் நெக்ஸ்ட் அவ்வளோ மொபைல்னு பார்த்தா நமக்கு வந்து ரெட்மி தரப்பில் லான்ச் பண்ண ரெட்மி Note 7S. எனக்கு ரெட்மி நோட் சீரீஸ்ல வந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்மி Note 7S ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து 6.3 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகனோட 660 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 4000mAh பேட்டரி வித் டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சொல்ற நமக்கு வந்து டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 48MP ப்ரைமரியும் 5MP வந்து அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 13MP வந்து இப்போ செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோ இன்னைக்கு டேட்டில் வந்து இது வந்து 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட் வந்து 9000 ரூபாய்க்கு வந்து அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்ல வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் உள்ள மொபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து எனக்கு இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக் H8 இந்த மொபைல் வந்து இந்த பட்ஜெட் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.6 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 16MP ப்ளஸ் 2MP ப்ளஸ் ஒரு லோலைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து 16MP ப்ரைமரி சென்சராக செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசர் பார்த்தா நமக்கு வந்து மீடியா டெக் ஹெலியோ P22 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தா நமக்கு வந்து 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட் வந்து 8500 ரூபாய்க்கு இன்றைக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எந்தெந்த கேட்டகரி எந்த மொபைல் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். நீங்கள் வந்து மொபைல் வேணும், எனக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆம்லெட் ஸ்க்ரீன் உள்ள மொபைல் வேணும், நான் படம் சோஷியல் மீடியாஸ் இது மட்டும் செக் பண்ணுவேன், கேம்ஸ் விளாட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து Samsung M30 இந்த மொபைல் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மொபைல்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து கேமிங் ஃபோக்கஸ்டாக மட்டும்தான் நான் மொபைல் வாங்குகிறேன், எனக்கு கேமரா ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம், எனக்கு கேமிங்க்காக தான் நான் மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து Realme Narzo 10 வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து Moto G8 Power Lite. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறையா வேணும், ரேம் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு Moto G8 Power Lite வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு நான் சொல்லுவேன். இல்லைப்பா எனக்கு ஒரு 7500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வேணும், நான் பெருசாக கேம் விளையாட மாட்டேன், சோஷியல் மீடியாஸ் மற்றும் கால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi 8 Dual வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைப்பா எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து Realme Narzo 10, Realme 5i, அதுவும் இல்லாமல் Redmi Note 7S, அதுக்கப்புறம் Vivo U10 இந்த மொபைலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த 4 மொபைல் வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னா இந்த 4 மொபைலில் வந்து ஏதாவது மொபைல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன்.